கல்யாண சாப்பாடுன்னு சொன்னாலே பசிக்காத வயிறு கூட பசிக்க ஆரம்பிச்சிடும். நான்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு இது வரைக்கும் சாப்பிடாமல் வந்ததே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் கல்யாணத்துக்கு போயிட்டு நீங்களும் சாப்பிடாமல் வந்ததே கிடையாது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம். அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, மேரேஜ்னு வந்துட்டால் சாப்பாட்டில் மட்டும் யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு அதுக்காகவே கஷ்டப்பட்டு தேடி 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 நல்ல ஒரு சமையல்காரராக பார்த்து தான் சமைக்கவே சொல்லுவாங்க. அவர் சமைக்க ஆரம்பித்த அந்த செகண்ட்லேருந்து கல்யாணத்துடைய கடைசி பந்தி வரைக்கும் சாப்பாட்டில் மட்டும் யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லிடவே கூடாதுன்னு சொல்லி விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் கூட ஒரு நகைக்கடைக்காரருடைய பொண்ணுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அந்த மேரேஜுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டு தான் ஒரு வீடியோ வைரலாச்சு. நானும் அந்த வீடியோவை மட்டும்தான் பார்த்தேன். அதில் பார்க்கும்பொழுது அது தங்கத்தட்டு மாதிரி தான் இருந்துச்சு, பட் ரியலாக தங்கமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் அவங்க சாப்பாடு பரிமாறின விதம் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் பார்க்கும்பொழுது பயங்கர ராயலாக இருந்துச்சு. சரி, இப்போ என்ன தான்டா சொல்ல வர, நீ வச்சிருக்கிற தம்னைலுக்கும் இப்போ நீ சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. நம்ம ஊரில் நடக்கிற மேரேஜில் என்னதான் விழுந்து விழுந்து பந்தியில் கவனித்தாலும் பத்திரிக்கை வைக்க போகும்பொழுது பணக்காரங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை ஏழைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இன்விடேஷன் அடித்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு பணக்காரங்களாக பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக ஏழைங்களுக்கு வந்து கொடுப்போம். ரொம்ப க்ளோஸ் இவங்களுக்கு தான் வைக்கணும் இதுதான் முறை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஏழைங்களுக்கு ஒப்புமே தவிர, பட் இருந்தாலும் பணக்காரங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை வந்து நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் சூடான் நாட்டில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் அவருடைய பையன் மேரேஜுக்கு அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு இன்வைட் பண்ணி அங்கேருந்து ஏழைங்களை வந்து நீங்கள் வந்து என்னுடைய பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பர்சனலாக இன்வைட் பண்ணி அங்கே இருக்கிற ஏழைங்கள்லாம் வர வச்சு நம்ம வந்து என்ன தான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பணக்கார தங்கத்தட்டிலே சாப்பாடு போட்டிருந்தாலும் சாப்பிட்ட பிறகு அந்த தட்டை எடுத்துகிட்டு பாரு கரெக்டுங்களா. பட் இவர் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடாமல் எல்லாருக்குமே எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு தட்டு ரெடி பண்ணி அதுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மட்டன் பீஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தட்டோடே கொடுத்து விட்டார். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த விஷயம் தான் சூடான் நாடு முழுக்க பயங்கர சூடாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் தருவீங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.